அசத்தது தமிழக அரசு. மெசேஜ் வரும், பயப்படாதீங்க. பேரிடர் அவசர நிலை குறித்து ஃபோன் மூலம் வார்னிங். மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதற்காக இன்னைக்கு, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி, செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை சோதனை நடத்தப்படுது. செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை முறைன்றது ஒரு அதிநவீன தொழில்நுட்பம். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், தொலைத்தொடர்பு துறை இணைந்து ஒரு புதிய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. அதன்படி ஒரு செல்போன் கோபுரத்தில் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே உள்ள அனைத்து செல்பேசிகளுக்கும் இயற்கை இடர்பாடு குறித்த எச்சரிக்கைகள் ஒரே நேரத்தில் சென்றடையக்கூடிய வகையில் வசதி உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு செய்திக்குறிப்பையும் வெளியிட்டிருக்கு. அதில் பேரிடர்களின் போது அவசர கால தகவல் தொடர்புகளை மேம்படுத்துறதற்காக செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை சோதனை மேற்கொள்ளப்பட இருக்குது. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையோடு இணைந்து பேரிடர்களின் போது அவசர கால தகவல் தொடர்புகளை மேம்படுத்த, பொதுமக்களோட பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்தவும் செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை சோதனை ஓட்டம் 20/10/2023 அன்று நடத்தப்பட இருக்கு. செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை முறை என்றது ஒரு அதிநவீன தொழில்நுட்பம். இதால் ஒரு செல்போன் கோபுரத்தில் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே உள்ள அனைத்து செல்பேசிகளுக்கும் இயற்கை இடர்பாடு குறித்த எச்சரிக்கைகள் ஒரே நேரத்தில் சென்றடையக்கூடிய வசதி இருக்குது. கடுமையான வானிலை எச்சரிக்கை, அதாவது சுனாமி, மழை, வெள்ளம், பூகம்பம் போன்றவை, பொது பாதுகாப்பு செய்திகள், வெளியேற்ற அறிவிப்புகள் மற்றும் பிற அவசர கால எச்சரிக்கைகளை வழங்க செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை பயன்படுத்தப்பட இருக்கு. இத்தொழில்நுட்ப பேரிடர் எச்சரிக்கை தகவல்கள் சாத்தியமான அச்சுறுத்தல்கள் மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகளை பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் பரவலாக தெரிவிக்க பயன்படுத்தப்பட இருக்கு. பொதுமக்களோட பாதுகாப்பில் தொடர்ச்சியாக உறுதிப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு தொலைத்தொடர்பு சேவை வழங்குநரிடமும் செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை அமைப்போட சோதனையை இன்னைக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடத்த இருக்குது. சோதனை காலங்களில் மக்களோட செல்போன்களில் அவசர எச்சரிக்கைகள் பெறப்படும். இந்த விழிப்பூட்டல் திட்டமிட்ட சோதனை செயல்பாட்டோட ஒரு பகுதியினும் உண்மையான அவசர நிலையை குறிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோதனை ஓட்டத்தால் பொதுமக்கள் அச்சயமடவே தேவையில்லை, இதற்கு எதிர்வினை ஆற்ற வேணாம் அப்படின்னும் பொதுமக்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க.